டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. நீங்கள் தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி வந்தால் பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருவார். ராகு கேது பயிற்சிலாம் சொல்லல. ஆமாம், அதையும் தான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பயிற்சி சொல்கிறேன், அதுக்கான பலன் என்னன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கள். அனிருத் பயிற்சி. ஓ, இது எனக்கு புதுசாக இருக்குது. அதாவது நெல்லை வசந்த பாலாஜி ஹசன்லாம் நமக்கு ஃப்ரெண்டு தான். சரி, அவங்களாலேயே கணிக்க முடியாத ஒரு பயிற்சியை சொல்கிறீங்களே, என்ன மேட்ருது? அப்படி ஒரு பயிற்சி நடக்க போகுது. என்ன என்ன? அனிருத் வந்து இவ்வளவு நாள் எங்கே மியூசிக் பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய தாத்தாவுடைய வீட்டில் வந்து ஒரு அதிநவீன ஸ்டுடியோ. நம்ம போனது இல்லை, ஆனால் போனவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்குமா. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாரி ஜெயராஜுடைய ஸ்டுடியோவை பற்றி தான் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக சிலாகிச்சு பேசுவாங்க. கோடிக்கணக்கெல்லாம் கட்டினாரா அன்றைக்கே அவருக்கு இறங்க. ஆனால் அனிருத்துடைய ஸ்டுடியோ இருக்குல்ல, ஏறக்குறைய ஹாரி ஜெயராஜ் ஸ்டுடியோ அளவுக்கு பிரமாதமாக இருக்குமா இன்டீரியரு. அதில் தான் இவ்வளோ நாள் மியூசிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வரப்போகிறாராம். ஏற்கனவே இளையராஜா தேவாவெல்லாம் இசை ராஜாங்கம் நடத்தின இடம், அங்க வந்து அனிருத் வரப்போறாராம். அதுக்காக தான் இளையராஜாவை அங்கிருந்து நகர்த்த முயற்சி. அதான் கேக்குறேன், ஏன்னா நீங்க அனிருத் உள்ள வர போறாருன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் இளையராஜாக்கும் பிரசாத் ஸ்டுடியோக்கும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நீங்க சொல்ற பார்த்தா ரெண்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் வர மாதிரியே இருக்குதே. இருக்கலாம், எனக்கு அப்படித்தான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே இளையராஜா இருக்கும் போது இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து கொண்டு வர முடியாது. ஒருவேளை வேற ஏதாவது காரணம் சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டு அப்புறம் இவரை கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு இடையில பார்த்தா இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன், இந்த இளையராஜாவுக்கும் இந்த பிரசாத் நிர்வாகத்துக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. இதில் என்னன்னா, இளையராஜா இசையமைப்பில் உருவான ஒரு நாலஞ்சு படங்களுடைய வேலை வந்து அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்திருக்கு. இப்போ இந்த பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோவை பூட்டிட்டாங்க போல இருக்கு. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்லாம் உள்ள மாட்டேங்குது. அந்த தயாரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தவிச்சு போயிருக்காங்க. இல்லை, எனக்கு இந்த விஷயமே ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இளையராஜா மாதிரி ஒரு இசை மேதை வந்து இதே வெளிநாட்டில் பிறந்திருந்தாருன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா சுதந்திர தேவி சிலையை விட பெரிய சிலையை வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் துரதிருஷ்டம், தமிழ்நாட்டில் பிறந்துட்டார். ஆனாலும் இப்போ இந்த ஒரு இடத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தமிழனும் அவனுடைய கையளவு இதயத்தை வந்து அவருக்கு நிலமாக கொடுத்துருக்குறான். அதை விட என்ன வேணும் அவருக்கு? இதில் என்ன இன்னொரு தகவல் அப்படின்னா, இப்போ இளையராஜாவுடைய மகன் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜாவெலாம் என்ன சொல்கிறாங்களா, அதை விட ஒரு சூப்பரான ஸ்டுடியோ வந்து நம்ம பண்ணலாம், நீங்கள் அங்கே வந்து மியூசிக் போடுங்க அப்படின்ட்டு. இவர் என்ன சொல்கிறனா, இல்லை இல்லை, என்னால் அதை விட்டு வேற எங்கேயுமே வர முடியாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காரு. என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் அங்கே தான் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம். ஆனால் இளையராஜா பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா, பிரசாத் ஸ்டுடியோவுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, இந்த இதில் எனக்கும் பங்கு இருக்குது அந்த பிரசாத் ஸ்டுடியோவில்ங்கிற மாதிரி இளையராஜா சொன்னார். அதனால தான் பிரசாத் நிர்வாகம் வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது. பிரச்சனை வந்த பிறகு ஒரு வாதத்துக்கு என்ன அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா நிச்சயமாக லாஜிக்காக அவர் சொல்லியிருக்காரு. கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ இளையராஜா பிரச்சனையை விடுங்க, அந்த பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த அவங்களுடைய பாரம்பரியம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப போற்றத்தக்க ஒரு பாரம்பரியம். கண்டிப்பாக நீங்கள் நம்ம அந்த பிரசாத் லேபுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கு. பொதுமக்கள் வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டு வர வேண்டியதாக இருந்ததா குமரன் காலனிலேருந்து, அதனால் ஒரு பெரிய இடத்த அவங்க தெருவாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் சுற்றிட்டு வரீங்க, நீங்கள் அப்படி வாங்க அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப பெருந்தன்மையான ஒரு குடும்பம் அது. அவங்க வந்து இந்த பிரச்சனையை இவ்வளோ தூரம் சீரியஸாக வளர விட்டுருக்க வேண்டாங்கிறது தான் நம்முடைய இது. இல்லை, அதே சமயம் அந்த இளையராஜாவுடைய அந்த மன ஓட்டத்தை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இல்லை, இளையராஜா நிச்சயமாக பிரசாத்துடைய சொத்துல பங்கு கேட்குற ஆள் கிடையாது. ஸோ அவருடைய ஆசைங்கிறது அந்த ஸ்டுடியோவில் நம்மளோட இசைப்பணி நடக்கணும் அப்படிங்கிறது தான். தாங்க அதில் தாங்க பல ஹிட் பாடல்களை பூரா அவர் வந்து கொடுத்துருப்பார் நமக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு. அதனால் அவர் சென்டிமெண்ட்டாகவே அந்த இடத்த வந்து ரொம்ப நேசிக்கிறார் போல் இருக்கு. அதனால் அதை விட்டு நான் வரமாட்டேன். அதான் இந்த படையப்பா படத்தில் சிவாஜி இந்த பெரிய வீட்டை விட்டுட்டு வெளியே வரும்போது அந்த தூணை பிடிச்சிட்டு உட்காருவார்ல, அந்த ஃபீலை தான் இப்போ இளையராஜா வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக நிச்சயமாக. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி
இவரெல்லாம் வந்து நிச்சயமா இளையராஜா ரசிகராக தான் இருப்பாரு. அவரே இந்த விஷயத்துல தலையிட்டு ரொம்ப சுமூகமா முடிச்சா நல்லா இருக்கும். சில மாசங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில இருந்து சென்னைக்கு மையம் கொண்ட ஒரு புயல் ஸ்ரீரெட்டி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன்னுடைய இன்ட்ரோவே ஒரு மாதிரி இருக்கப்பா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா நீ போய் பேட்டி எடுத்தீங்களா? சொல்ல அதை சொல்ல அதை சொல்ல நம்ம வலைப்பேச்சில் தானே போட்டோம் அதெல்லாம். ரைட்டு. என்ன கொஞ்ச நாளாக சத்தமே இல்லாமல் இருக்காங்க, படங்கள் எதுவும் நடிக்கிறாங்களா இல்லை கண்டென்ட் எதுவும் தீந்து போச்சா? பெரிய ராணுவ ரகசியம். ஆனால் நீ சொல்கிறதுனால இப்போதான் எனக்கே தோணுது, ஸ்ரீரெட்டி ரகசியங்கள்லாம் வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, வேணா அதை ஃபோன் பண்ணி கேட்போம். அதுக்கு முன்னே இன்னொரு தகவல் இருக்கு, ஸ்ரீரெட்டியுடைய இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு ஆர்டிஸ்ட் தயாராகிட்டு இருக்காங்க. ஆர்டிஸ்ட் நடிகை, ஒரு சர்ச்சைக்குரிய நடிகை அப்படின்னு வச்சுங்க. அவங்க என்னன்னா இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு படத்தில், அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஏகப்பட்ட ஆர்டிஸ்டுகள் நடித்த ஒரு படம், அந்த படத்தில் இந்த நடிகையும் நடிச்சிருக்காங்க. ஒரு 15 நாள் படப்பிடிப்பு நடந்த நிலையில ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க படத்திலிருந்து நீக்கிட்டாங்களா? சரி, இப்போ அந்த 15 நாள் நடிச்சாங்கல்ல, அப்போ வந்து அந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கூட எல்லாம் ரொம்ப நட்பா சிநேகமா இருந்திருக்காங்க. இப்போ என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால திடீர்னு இவங்களை படத்தை விட்டு தூக்கிட்டாங்க. அதில் வந்து பயங்கர ரௌத்திரம் ஆயிட்டாங்களாம். இப்போ சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோனை போட்டு, அதான் யாரெல்லாம் இவரோட நட்பில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு, இந்த மாதிரி என்னை படத்தை விட்டு எப்படி நீக்க போச்சு, அதை எப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்க பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நட்புல தானங்க இருங்க, நான் நாகரிகமா சொல்றேங்க. இவ்வளவுங்க ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிடுற அளவுக்கு என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டதெல்லாம் நீங்க வெளியில விட்டா என்ன உடலா என்ன, அது மட்டுமா பேசியிருப்பாங்க. இப்ப என்னன்னா இந்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி த்ரெட் பண்ண ஆரம்பிச்ச உடனே சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் மிரண்டு போயிருக்காங்களா? ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால தான் சொன்னேன், ஸ்ரீரெட்டி இடத்த நிரப்ப இன்னொரு நடிகை வந்தாச்சு. பிக் பாஸ் அவர்கிட்ட முறையிட சொல்லுங்க, அவரு தான் எல்லாருக்கும் பாஸா இருக்காரு. இந்த பஞ்சாயத்தையும் அவர்கிட்ட எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஏதோ அது ரிஷி மூலம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்காரு பாருங்க. என்னங்க திடீர்னு ஸ்ருதிகாசன் மீடியாக்களை பரபரன்னு அடிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்ன விஷயம்? ஆமாம், அவங்க விஜய் சேதுபதி கூட லாபம்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு 15 நாளாக சென்னையில் தான் ஷூட்டிங்கு. அதை பற்றின செய்தி வரல, வந்தால் அந்த கம்பெனிக்காவது ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த செய்தியெல்லாம் வேற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டீங்கல்ல? அது அதாவது பார்த்தீங்கன்னா மோகன் பாபுடைய டாட்டர் லக்ஷ்மி மன்சூர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஷோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. பொதுவாக தெரியுமில்ல, பத்திரிகையாளர்கள் நாம் கேள்வி கேட்டோம்னா பல இதுக்கு வந்து வெளிப்படையாக பேசவே மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த கான்வர்சேஷன் இருந்திருக்கு. அதில் வந்து ஒரு முக்கியமான மேட்டரை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. கேமரா இருக்கிறது மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க, அது கூட சரியான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களோட பேசுகிறோம் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதில் என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஸ்ருதிகாசனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே தகவல் இருக்கு. அதை பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ணலை, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல். அதை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்றது? இப்பயே இதை பற்றி பேசுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ஸ்ருதிகாசனே வந்து பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதுக்காக நம்ம பேசுறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு காலத்தில் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன், அதாவது ஆல்கஹாலிக் அடிக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக விஸ்கி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. லக்ஷ்மி மஞ்ச, ஆமாம் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது கூட நீங்கள் விஸ்கியை வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸ்ருதிகாசனுக்கு வந்து ஹஸ்கி வாய்ஸ், அதான் தெரியுது அது விஸ்கி வாய்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளவுக்கு வந்து ஆல்கஹால் அடிக்டாக இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டேன், அந்த பழக்கத்துலேருந்து நான் மீண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க. இந்த பழக்கத்தையெல்லாம் விட்டதுக்கப்புறம் உடல் ரீதியாக மன ரீதியாக எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அதனால என்ன பண்ணிட்டேன், எந்த படங்களுமே நடிக்காமல் அப்படியே வந்து ஒதுங்கிட்டேன். ஸோ நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சோம், இவங்க வேறு ஏதோ ஒரு இதில் பிஸியாக இருக்காங்க, அதனால தான் படம் நடிக்கலை நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையினால தான் நடிக்காமல் இருந்தாங்களாம். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டேன், இனிமேல் நான் குடிய நினச்சே பார்க்க மாட்டேன், ஸோ நான் வந்து என்னுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்காவது மார்க்கெட் போச்சுன்னா, ஆமாம் மார்க்கெட் போனதுனால தான் நம்ம நடிக்காமல் இருந்தோங்கிறத இனிமேல் வேற மாதிரி சொல்லலாம். நீங்கள் மொத்தமாக அதை ஏன் போட்டு பார்க்குறீங்க? நான் இவங்களுக்கு சொல்ல, வேற யாரும் யாரையோ சொல்கிறாரா? ஆமாம், நேற்று நம்ம பேசும்போது பிகில் அதிகாலை காட்சி சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் சொன்னோம். ஆமாம், கமிஷனர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாரு, இது வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, மேக்ஸிமம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்.
ஆனால் அந்த கடைசி நேர முயற்சியாக தயாரிப்பு நிர்வாகம் ஒன்று எடுக்கும் இல்லையா? கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பக்கம் தமிழக அரசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது பெரிய அளவில் பல கோடிகள் லாஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அந்த அதிகாலை காட்சி இல்லைனாலே பல கோடிகள் லாஸ் ஆகும். ஏன்னா பெரிய விலை கொடுத்து வேற படத்தை வாங்கியிருக்காங்க. அதனால வந்து அதிகாலை காட்சியில் அள்ளிடலான் தான் அவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ தமிழக அரசுக்கிட்ட பேசியிருக்காங்க, இங்கே எதுவும் செட் ஆகலன்னொடனே நேராக மேட்டூர் டேமையே மூடிட்டா சரியாயிரும்ல, அதனால டெல்லிக்கு போயிட்டாங்க. ஓ, அதுதான் அந்த மேட்டூர் டேம். அதனால வந்து அங்கே இன்னொன்று, இவருக்கு வந்து மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு இந்த தயாரிப்பாளர். ஆமாம், அதன் மூலமாக இவர் அங்கேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூவ் எடுத்திருக்காங்களா? அது ப்ரெஷரே கொடுக்க தேவையில்லையா, ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஓகே தான் சொல்ல போகிறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சிகளாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டுங்கிறது பிஜேபி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைப்பா, இந்த படத்தின் கதாநாயகன் குறை சொன்னது யாரை குறை சொன்னார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை, ஸ்டேட் கவர்மெண்ட்டை, ரெண்டு ஒன்று தாங்கிற. ஆமாம், பிகில் பற்றி இன்னொரு அப்டேட் இருக்குது. ஏன்னா இதுதான் ஏறக்குறைய இப்போதைய பரபரப்பு. என்ன அப்படின்னா, பிகில் படம் இருக்குல்ல, தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்கின விநியோகஸ்தர்களை இந்த பணத்தை எப்படி திருப்பி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற டென்ஷனில் இருக்காங்க. இப்போ அந்த திருச்சி தஞ்சை ஏரியா வாங்கின விநியோகஸ்தர் இருக்கார்ல, அவருக்கு மட்டும் டபுள் டென்ஷன். என்னென்னா, கரூர் இருக்குல்ல, கரூரில் வந்து ஒரு 6-7 தியேட்டர் இருக்கான். அந்த தியேட்டர் அதிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒரு சிண்டிகேட் மாதிரி வச்சுட்டு, இப்போ இந்த படம்னா நம்ம தியேட்டரில் போடுறது, அந்த படத்தை நீங்கள் போட்டுங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இது வச்சுருக்காங்களாம். இதில் முக்கியமான இது என்னென்னா, இப்போ பொதுவாக பிகில் மாதிரி பெரிய ஹீரோ நடித்த படம் வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 75% 70%ங்கிற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் தியேட்டர்காரங்களுக்கு 25-30 அப்படி தான் கொடுப்பாங்க. கரூரில் என்ன அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நடித்தாலும் சரி, அதிகபட்சம் 65%, அதுக்கு மேலே தரமாட்டோம். அதுதான் அவங்களுடைய கண்டிஷன். அங்கே மட்டும் அவ்வளோ பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக ஒரு சிண்டிகேட்டாக இருக்காங்க. இதுக்குன்னா வாங்க, இல்லைன்னா அந்த படத்தையும் நாங்கள் போட மாட்டோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்கு. எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி தான், கரூரில் எந்திரன் படமே ரிலீஸ் ஆகலை. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷிஃப்டிங் தியேட்டரில் தான் எந்திரன் படமே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதே நிலமை பிகிலுக்கு வர்ற மாதிரி இருக்குது. அதான் இப்போதைக்கு உள்ள படம். என்ன சொல்ல வரீங்க, கரூரில் வந்து பிகில் படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய நிலவரம் என்ன அப்படின்னா, அந்த திருச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன அப்படின்னா, 75% தான் இடங்களுக்கு வேணும், உங்களுக்கு 25 தருவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இல்லை இல்லை, எங்களுக்கு 65, அதுக்கு கம்மியாக நாங்கள் படம் போட மாட்டோம் அப்படின்றாங்க. கரூரில் இருக்கிற விஜய் ரசிகர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்களாம், நம்ம ஊரில் படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. ஆந்திராவில் பூரி ஜெகநாத் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருக்கு, பெரிய டைரக்டர் ஆந்திராவின் மணிரத்னம். ஆமாம் ஆமாம், அவர் வந்து ஆந்திராவில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறார், மிகப்பெரிய ஆஃபீஸ். அவருக்கு ஒரு மியூசியம் மாதிரி இருக்குமா அது, அவருடைய ஆஃபீஸ். ஆமாம், அதான் யார் வந்தாலும் அந்த பூரி ஜெகநாத் ஆஃபீஸை வந்து ஒரு 6 நாள் சுற்றி பார்க்குற அளவுக்கு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆஃபீஸ் அது. அதே மாதிரி சென்னையில் போனி கபூர் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு, அதே மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆஃபீஸ் வச்சுருக்காரு, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரா, யாராவது நடிகர் நடிகைகள் நண்பர்கள் யார் வந்தாலும் என் ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன் வாங்கன்னு கூப்பிட்டு போய் ஒரு ஒரு ரூமாக காமிச்சிட்டு, இதுதான் ரூமு, இதுதான் பாத்ரூமு, இதுதான் ஹாலு, அதுக்கு மேலே என்ன இருக்குது. இதை வந்து அவர் காமிச்சிட்ருக்காரு. சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, அவங்கள கூட்டு போய் ஆபீஸ் எல்லாம் சுத்தி காமிச்சிருக்கிறாரு. இல்ல, எனக்கு புரியல, அவர் என்ன அந்த ஆபீஸ் வந்து வாடகை கூட போறாரா, இல்ல விக்க போறாரா, எதுக்கு ஒவ்வொரு மாதிரி சுத்தி சுத்தி காட்டுறாரு? வீடு புறக்கிற மாதிரி எனக்கு அவர் மேல சந்தேகமா வருது. அதனால எதுக்கு அது ஒவ்வொரு மாதிரி சுத்தி காட்டுறாருன்னு கேக்குறேன். இப்போ அவர் சொன்னதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை விட்டுட்டு வீட்டை எதுக்கு சுத்தி காட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என் கேள்வி, கீர்த்தி சுரேஷ் எதுக்கு போனி கபூர் ஆபீஸ்க்கு போனாங்க அதை சொல்லுங்க. ஏன்னா அஜித்துடைய அடுத்த படத்தை அவர் தான் தயாரிக்கிறாரு. இப்போ போனி கபூர் ஆஃபீஸுக்கு கீர்த்தி சுரேஷ் போயிருக்காங்க அப்படின்னா, அப்போ அஜித்தின் அடுத்த படத்தின் கதாநாயகி கீர்த்தி சுரேஷா? தெரியலங்க, அவங்க அந்த ஆஃபீஸ் போயிருக்கிறாங்க, அது இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. எனக்கு புதுசாக இருக்கு. அப்போ அந்த ஆஃபீஸுக்கு யார் போனாலும் அவங்களாம் அந்த அஜித் படத்தில் நடிக்கிறாங்கன்னு அர்த்தமா என்ன? இல்லைப்பா, ஒரு படக்கம்பெனிக்கு ஒரு நடிகை வந்து பொழுது போகாமையா போவாங்க, அதுவும் அவங்க பிஸி ஆர்டிஸ்ட், பிஸி ஆர்டிஸ்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போயிருக்கலாம், அட்வான்ஸ் வாங்க போயிருக்கலாம், கரெக்ட் தானே? இதன் மூலமா நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வருகிறீர்கள். ஆமா,